ஓகே, எஃப்எம் வெப் டிவி பண்றது எப்படி? ஓகே, வெப் டிவி என்ன கேட்டீங்கன்னா, யூடியூப் லைவ் ஸ்ட்ரீமே நீங்க வெப் டிவியா யூஸ் பண்றது ரொம்ப பெட்டர் சாய்ஸ். ஏன்னா ஃப்ரீ சாய்ஸ், அது நீங்க பெருசா எதுவும் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஒரு என்கோடர் எப்பவுமே போட்டு நீங்க எப்பவுமே அந்த லைவ்ல ப்ரோக்ராம் வந்து ஷெட்யூல் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் மட்டும் நீங்க வச்சிருக்கணும், அதுக்கு லைவ் ஸ்ட்ரீம் அது போதும். இல்ல அப்படின்னா சில சர்வீசஸ் கொடுக்குறாங்க லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட் இருக்கு, அது நீங்க நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க அதை சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் போட்டு செக் பண்ணிக்கலாம். எஃப்எம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருசா ஐடியா இல்லை, நான் இது வரைக்கும் யாருக்கும் அந்த பண்ணதில்லை. பட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நீங்க அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் கிட்ட வந்து அந்த பேண்ட்வித் எவ்வளோ எவ்வளோ ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிறது பெட்டர். அது வாங்கிட்ட பிறகு நீங்கள் ஒரு ஆப் பண்ணி அதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஓகே, நான் இதில் ஒரு கிராஸ் க்வெஸ்சன் கேட்குறேன், வெப் டிவி அவங்க பண்ணுறாங்கல்ல, இப்போ அதில் யூடியூப் வீடியோஸை பயன்படுத்தலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் யூஸ் பண்ணுறதுக்குன்னு சில ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது, அது பேர் எனக்கு மறந்துடுச்சு. ஓகே, ஏன்னா காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ யூடியூப்ல இருக்கக்கூடிய சாங்ஸோ இல்லை மற்ற ப்ரோக்ராம்ஸோ நம்ம வெப் டிவியில் பயன்படுத்தலாமா, அல்லது லோக்கல் தொலைக்காட்சிகளில் சாங்ஸில் எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி அதை நாம பண்ணக்கூடிய அந்த லைவ், ஒருவேளை யூடியூப்லேயே நம்ம லைவ் பண்ணுறோம்னா அதை பயன்படுத்தலாமா? ஓகே, எனக்கு அந்த பேர் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் எல்லா யூடியூப் வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இது சூஸ் ஆயிருக்கும், கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சிசி கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படின்னு போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம், பிரச்சனை இல்லாமல். ஆனால் மற்றபடி மற்றவங்களுடைய எந்த சாங்ஸையோ எந்த விதமான எதையோ எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா அதுக்கு காப்பிரைட் பிரச்சனை வர்றதுக்கு முழு அவங்களுக்கும் முழு அதிகாரம் இருக்குது, அவங்க காப்பிரைட் இஷ்யூ ரைஸ் பண்ணுறதுக்கான முழு அதிகாரம் இருக்குது. இன்னைக்கு காலங்களில் நீங்கள் ஒரு செய்தியை கூட எடுத்து உபயோகப்படுத்த முடியாது, ஒரு ஆண்டருடைய வார்த்தையை கூட நிறைய பேர் எடுத்து உபயோகப்படுத்தினா காப்பிரைட்ஸ் பிரச்சனைலாம் வருது. ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் சொந்த கண்டென்ட்டை போடுறதே ரொம்ப பெட்டர். ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது, உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வீடியோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா சில வந்து வெப்சைட் இருக்குது, pixabay.com pixels.com அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு காப்பிரைட் இல்லாமல் பேக்ரவுண்ட் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் அதெல்லாம் அங்கேருந்து எடுத்துக்கலாம், அது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்.